ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ வாஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. எதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்களே. ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து போனால் இந்த ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னிலேருந்து வந்து போனால் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃப்ரீ வாஸ் வரப்போகுது. ஸோ அந்த என்னென்ன ரிவார்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ரேட் மக்களே, ஸோ இன்றைக்கி கேமுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் கேமுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 72% வந்து போனால் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து உழுதுருக்கு மக்களே. ஸோ நீங்கள் வந்து போனால் மறக்காமல் போய் ட்ரை பண்ணி சுற்றி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து உழுதுருக்கு. ஸோ என்னென்ன ஐட்டம்லாம் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி இந்த ஒரு ஈவெண்ட், அதாவது நீங்கள் 9:30 மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் ஸ்பெஷலோட ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து போனால் ஃப்ரீ வார்க் இல்லையா, ஃப்ரீ வார்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து போனால் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து போனால் எமோட்டு, பேக் ஸ்கின்னு, சட்போர்ட் ஸ்கின்னு, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வந்து போனால் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து போனால் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து போனால் எப்படி எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போனால் இந்த ஒரு எமோட் மக்களே, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மியூசிக் எமோட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு டான்ஸ் எமோட், இந்த ஒரு எமோட் நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இது வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ வார்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி, ஸோ அதில் வந்து போனால் சில மைல் சொன்னால் ரிலீஸ் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு வந்து போனால் இந்த எமோட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து போனால் லாகின் ரிவர்ஸ் மூலியமாக கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கூட வந்து போனால் இந்த செரல் ஜாக் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் இந்த ஒரு மேல் பண்டல் இல்லையா, ஸோ இது நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இது வந்து போனால் சில பல டோக்கன்லாம் நம்மளை வந்து கலெக்ட் பண்ணி, ஸோ அதை வந்து போனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அது கூட வந்து போனால் பேக் ஸ்கின்னு, பேராஷூட்டு, வவுச்சர்ஸு, வெப்பன்டர் வவுச்சர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து போனால் என்ன சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ மறக்காமல் டோக்கனை கலெக்ட் பண்ணி இந்த பண்டல் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பராங் ஸ்கின், இது வந்து பராங் ஸ்கின்னா இல்லை கத்தி ஸ்கின்னானே தெரியல. ஸோ இந்த ஒரு ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இது வந்து எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போனால் ப்ளே பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க மக்களே, ஓகேங்களா. ஸோ எப்படி ப்ளே பண்ணணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமுக்கில் வந்து போனால் நீங்கள் வந்து சில நிமிஷம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு மணி நேரம் ப்ளே பண்ணுங்கள், ரெண்டு மணி நேரம் ப்ளே பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து போனால் இந்த ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் போர்டு, அதாவது இந்த ஸ்கேட் போர்டு இருக்குல்ல, இது நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. இது வந்து எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தனை கிலோ அடிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே, ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்துனா ஒரு 10 கிலோ அடிங்க, 20 கிலோ அடிங்க, 30 கிலோ அடிங்க, அடிச்சால் தான் இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து போனால் இந்த ஸ்கேட் போர்டு வந்து போனால் இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கு ஸ்கின், இது வந்து எப்படி ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி போய் அடிக்கணும், ஓகேங்களா. 5 பாய் அடிக்கணும், 10 பாய் அடிக்கணும், 20 பாய் அடிக்கணும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயெல்லாம் நீங்கள் வந்து போனால் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போனால் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அது வந்து போனால் சிஎஸ் சின்ன ரேங்காக இருக்கலாம், அப்படிலாம் வச்சுக்கோங்க, கிளாசிக் கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போனால் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு வெக்டர் ஸ்கின் நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க மக்களே. ஸோ இந்த வெக்டர் ஸ்கின் வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளே பண்ணுற மூலமா நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போனால் ஓல் இது வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் கிடையாது, தீம் கன் ஸ்கின் தான், ஏன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. இதோட பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து போனால் ஒரு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து போனால் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதே எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளே பண்ணுற மூலமா நம்மளுக்கு வந்து போனால் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அது கூட வந்து போனால் ஃபைனலாக நமக்கு வந்து இந்த கட்டண கத்தி ஸ்கின், இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டைம் அதாவது டேமேஜ் பண்ணுற மூலமா, ஓகேங்களா. ஸோ எனிமி வந்து போனால் டேமேஜ் பண்ணுற மூலமா நம்மளுக்கு வந்து போனால் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க மக்களே, ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, 1000 டேமேஜ் பண்ணுங்கள், 2000 டேமேஜ் பண்ணுங்கள், 3000 டேமேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா நம்ம வந்து டேமேஜ் பண்ணி இந்த ஒரு கட்டண கத்தி ஸ்கின் வந்து போனால் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் மக்களே, ஓகேங்களா. ஸோ இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ரிவார்ட்ஸ் வந்து இதுதான் மக்களே. ஸோ எந்தெந்த ரிவார்ட்ஸ் எப்படி எப்படி எடுக்கணும் சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பண்ணால் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பண்ணால் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லாம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவன் சப்போர்ட். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம், பாய்.